ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈஸி ஸ்கல்லரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி கொண்டக்கடலை பிரியாணி. பிரியாணி பிரியர்களுக்கு கண்டிப்பாக இந்த சன்னா பிரியாணி பிடிக்கும். இந்த சன்னா பிரியாணிக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் பெப்பர் எக் ஃப்ரை. அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 5 சின்ன வெங்காயம், 2 நறுக்கின பச்சை மிளகாய், 5 முந்திரி பருப்பு, 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் துருக்கின தேங்காய். இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் நெய். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 4 ஏலக்காய், 2 பட்டை, 5 லவங்கம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் பொரிஞ்சு வரட்டும். அடுத்து இதில் 4 கீரின பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், 4 நீளமாக நறுக்கின வெங்காயம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மூணு நறுக்கின தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து அரை கப் தயிர் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த தயிரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் 1 கப் கொண்டக்கடலையை 2 விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லி. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதில் அரிசி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1/2 கப் அரிசியை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்துக்கிறேன். இதுக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். நான் வந்து 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன், 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்தோன்னா நமக்கு பிரியாணி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் தேங்காய் பால் சேர்க்குறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை 15 நிமிஷம் தட்டு போட்டு மூடி நல்லா வேக விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொண்டக்கடலை பிரியாணி ரெடி. பாருங்கள், நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கம கமன்னு வாசனை வருது. சாதம் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வருது. அடுத்து இதுக்கு ஒரு சைட் டிஷ் பெப்பர் எக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 லவங்கம், 1 பட்டை. இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீளமாக நறுக்கின வெங்காயம் 2 சேர்த்துக்கிறேன்.
கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு நறுக்கின தக்காளி, தக்காளி நல்லா வதங்குறதுக்கு இப்போவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வரணும். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மிக்ஸி ஜார்லேயே நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கொஞ்சம் திக்காகணும், நமக்கு வந்து தொக்கு மாதிரி வரணும். அடுத்து இங்கே ஒரு மூணு முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழகாக ஆஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, முட்டை உடஞ்சிட போகுது. கடைசியாக கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன், அவ்வளோதாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணியில் இறக்கினீங்கன்னா நம்ம பெப்பர் எக் ஃப்ரை ரெடி. இந்த சென்னா பிரியாணிக்கு இந்த பெப்பர் எக் ஃப்ரை ஒரு அருமையான சைட் டிஷ். நீங்களும் பெப்பர் எக் ஃப்ரையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கொண்டக்கடலை சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட நான் வந்து ரைத்தா வச்சு சாப்பிட்றேன், உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை மறுபடியும் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை பை, தேங்க்யூ.